மாறுவோமாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய குரு தினத்தில் ஞானகிரி 25 நிலையில் நாம் சிந்திக்க இருப்பது, நாம் சிந்திக்க இருப்பது அதான் தலை. சிந்திக்க இருப்பது ஏற்கனவே போட்டுக்கலாம் மாதிரி சிந்திக்க இருப்பது. நிறைய சிந்திச்சிட்டோம், நம்ம சிந்திச்சோமா இல்லையோ, எல்லாரும் சிந்திச்சிருக்காங்க. அதை கடன் வாங்கியிருப்போம், வேலைக்கு வாங்கியிருப்போம், பார்த்துருப்போம் இல்லையா, அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் சுற்றிட்டு வந்திருப்போம். இவங்கெல்லாம் நிறைய நம்ம வச்சுருப்போம். இப்போ நம்மள்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மக்குள்ளதானே ஒன்று இருந்தது. எதை கேட்டாலுமே முதல் நம்மக்குள்ளதானே சொல்லுவோம். அது ஏன்னா ஆரம்பமே கோயில தானே ஆரம்பிக்கும். எதை கேட்டாலும் ஏன் உள்ளதான் ஏங்கிறதான் சொல்லுவோம். அப்புறம் கொஞ்சம் நோண்டி ஒரு புத்திர மாதிரி வந்துருந்தா ஐயே, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அங்க பார்த்தேன் இது நான் பொறுப்பு இல்லை அப்புறம் அனுபவம் அப்படிதான் இருந்தது. முதல் பெருசா சொல்லுவான், ஏ யாருன்னா சொன்ன இதெல்லாம் புரிஞ்சுக்குவான். ஓ தப்பா இப்போ ரூட்டு நம்ம போய் மாட்டிக்க கூடாது. அண்ணே ஒரு புஸ்தா படிச்சேனே அதுல உள்ள அது முதல் சொல்லலாம்ல. அதாவது பேர் வாங்கிறதுக்குனே அறியும் பேயோ இல்லையா. அந்த பேர் புகழ்ங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது. நான் தான் சொல்லியிருப்பேன், பெயர் என்பது உங்களுக்கு உரிமையானது. எந்த பெயர்ல நீங்க பிரபலியம் ஆகலாம், உங்களுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா. அந்த தத்துவத்துல பெயர் இருந்தால்தான் நீங்க வந்து சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல வாயில வராது. அவன் தெரியுமே நல்ல என்ன பேருன்னு அவன் தட்டிகிட்டே விட்டுருவான். சரி ஏதோ ஒன்று வச்சுக்கணும் சொல்ல வர்றது. அவர்களுக்குரிய பேருன்னு சொன்னா ரொம்ப ஃப்ளோவில் வரும். அதாவது வழுக்கில் சரிக்கிட்டு போற மாதிரி சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த சினிமாவில் அப்புறம் பெரிய ஒரு நிலை பெற்றவர்களுடைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டாம், டக்கு 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 டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அத்தனை பேரையும் நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா அது அவருடைய இயற்பெயராக இருக்காது. அரசியல் தலைவர்களும் சரி, சினிமாக்காரர்களும் சரி, இலக்கியத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, எல்லாருக்குமே அவை பிராட்டிலிருந்து திருவள்ளூர்லேருந்து வரிசையாக சொல்லிட்டு போகலாம். நாயன்மார்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நாயன்மார்களும் இவங்க இயற்பெயர். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ, எந்த தத்துவத்தில் இருக்கிறார்களோ, அந்த தத்துவம் வெளிப்படுகிற பொழுது அதை பேரை வச்சிருவான். காப்பி பாடினியா, காப்பியை பற்றி பாடுவான். திருவள்ளுவர் அவர் திருக்குறளை பாடினாங்க இல்லையா. ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் இடு குறிப்பெயர்களாக இருக்கும். பிற்காலத்தில் அவருடைய நிலையை பார்த்து சொன்னதாக. நம்ம பேரை எப்படி வச்சிருக்கோம்னா, அப்பா அம்மா வச்சது இயற்பெயர், இதே சொந்த பேர். அப்பா அம்மா வச்சதுன்னா எங்க சொந்த பேர் உங்களுக்கு, அதையும் சொந்த பேருன்னு சொல்லிட்டு இருப்போம். அதுலேயும் வீட்டில் ரெண்டு பேர் இருப்போம். அம்மா மணிகண்டன்னு சொல்லுவா, அம்மா மணிகண்டன்னு சொல்லுவா. ஏன்னா அவங்க அப்பா பேரா இருக்கும் இல்லை தாத்தா பேரா இருக்கும். இவர் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், அதெல்லாம் கிடையாது கிருஷ்ணமூர்த்தின் பேர். ஏன்னா அவங்க தாத்தா பேரா இருக்கும். இந்த ரெண்டுக்கு இடையில சண்டை வரும். மணிகண்டன் தான், இவர் என்ன சொல்லுவாரு கிருஷ்ணமூர்த்தி தான். இப்ப அவன் ஏத்த விட்டுக்காரன் பாக்குறான், எப்பவும் இதே கூத்தா இருக்குது. இவன் மணிகண்டன் சொன்னோன்னா அவன் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவான். அவன் கிருஷ்ணமூர்த்தி கடைக்கு போயிட்டோன்னே மணிகண்டன் போயிட்டு வாடான்பான். ஏட்டிக்கு போட்டிக்கே தான் வந்து மாட்டி உட்கார்ந்துருக்குங்க வீட்டுல இல்லையா. அவன் சொன்னோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஏத்த விட்டுக்காரன் வாசலில் சேரை போட்டு பேப்பர் படிச்சுட்டான். இந்த கூட்டு டெய்லியே அவனுக்கு பெரிய கடுப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு பண்ணணுமே என்ன, என்னப்போ அவங்களுக்குள்ள சண்டை என்ன ஒரே வேலை. ஒன்றா ஆம்பளை அடங்கி வசிப்போம், பொம்பளை தான் உடனே பண்ணியா இருக்குவோம். என்ன பண்ணிட்டா கேளுங்கண்ணே, சொன்னால் புரியவே மாட்டேங்குது. பிறந்ததுலேருந்து பால் கொடுக்கும்போதே மணிகண்டா மணிகண்டான்னு தலையை தடவி 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 பேர் வச்சேன்னா இந்த மனசு என்னென்னு
கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி நீ என்ன பிசு கிருஷ்ணன் பேசிட்டு இருக்காரு, மாமனார் பேரை அங்க ஒரு குத்து கொடுக்கணும் இல்ல, அது ஒழுங்கா சொல்லக்கூடாது. அது கிசு கிசு கிசுங்கிறாரு. என்ன அழகா இருக்கணும், மணி கண்ட மணி மாதிரி இல்ல. இவரு அதான் சொல்றார், மணிக்கு மணியை சீக்கிரி வாங்கி அவன் கண்டி இந்த பேரே கண்டான். அது உப்பு கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தி இல்லையா, மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. ஏன்னா அவர் விட்டார் என்ன வாங்க வந்துட்டான். அவனுக்கு ஒரு காஃபி கிடைக்கும் இல்லையா, அவன் வந்தா வந்தோன்னு காஃபி உடனே மற்றபடி சொன்னா நகரவே மாட்டான். பால் இல்லை டீ போடுறதுக்கு உப்பு இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு கூடிய கேஸு. அவர் வர்றதுக்குள்ள போய் கப்ப கப்ப கப்பன்னு பா டீயை போட்டு வந்து சேர் எடுத்து போட்டு அண்ணன் உட்காருன்னு உட்கார்ந்து என்னமான நான் பேர் வச்சிருக்கேன் மணி நண்பன். அவர் என்னவோ என்னவோ பேர் இருக்குறாரு, ஒன்றும் பதிவிலே இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு பேர் தான் இருக்கணும், எந்த பேர் சொல்றது, நான் வச்ச பேரை ரெக்கட் பண்ணேன். இப்போ அவன் என்ன, ஏன் அப்பா வச்ச பேர் இருக்கக்கூடாது, அம்மா வச்ச பேர் தான் இருக்குமா, வந்த பார்த்தான். நான் ஒன்று சொல்கிறது கேட்பீங்களா, நான் ஒன்று சொல்கிறது கேட்பீங்களா, அதுக்கு தானே கொடுத்தோம், ஏன் டீ கொடுத்தேன்ல, அதே ரொம்ப உஷாராக இருப்பாங்க. எங்கே எங்கெல்லாம் போட்டு வைக்க முடியுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, போட்டு வச்சுட்டா அதானே டீ போட்டு தந்துருக்கேன் அந்த நாய் அதுக்கு பொருட்டு இல்லையா. இப்போ என்ன பண்ணா, ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வேண்டாம், சதாசிவம் வச்சுக்கோங்க. என்ன பேரு, சதாசிவம். உடனே நல்லதான இருக்குது, ஏன்னா அந்த பேர் இல்லையா, எந்த பேர் இல்ல, அந்த பேர் இல்ல. இவரு யோசிச்சாரு, சும்மா மணி 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 அடிச்சுக்கிட்டே திரிக்கிறதுக்கு சதாசிவன் சொல்லிட்டு விடுவேன் தப்பு இல்ல, அவ பேர் இல்லைல்ல, பொது பேர் தானே வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, சூப்பர் நேம் கொடுத்துருங்க. என்னொரு என்ன சொன்னீங்க, இன்னொரு சொல்லுங்க, சதாசிவம் சதாசிவம் சதா சொல்லிருந்தேன், சதாசிவம் சதாசிவம்னு ரெண்டு நிமிஷம் எழுந்து போயிட்டான். வீட்டுக்காரே டீ கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டீங்க, இது இங்க டீ குடிச்சு போகுது. என்னங்க நாங்க டீ போட்டு வச்சுட்டு இருக்கேன், அங்க பெரிய குழப்பமா, என்ன பேர் வைக்க வச்சிருப்பான், என்ன பேர் வச்சுங்க, ஏற்கனவே அவனுக்கு பேர் வச்சாச்சு, அதான் மணி இருந்தாம்பா அவரு கிருஷ்ணமூர்த்தி பாரு, ரெண்டு வேண்டாம்னு சொல்லிட்டு சதாசிவன் வைக்க சொல்லிட்டேன். உங்க அப்பா கிடையாது, உங்க அப்பா கிடையாது, அவருக்கு கூடுங்க. இவர்கிட்ட கேட்டு இவர் அப்பா பேரை கொண்டு வச்சு, ஏன்னா அவருக்கு மாமனார் இல்லை. சிந்திக்கிறது எப்படி போகுதுன்னா, சிந்திக்க சிந்திக்க இந்த பஞ்சாயத்து வழியில கொண்டு வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டேன்னா அவ்வளவு ஒவ்வொரு ரூட்ல சிந்திச்சிருப்பான். கடைசியில் நம்ம சந்திக்கிறது விட்டுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த வாழ்க்கையை கட்டப்பட்டிருப்பது கோயில் கோயில் எல்லாம் கோயில், எந்த விஷயத்துலயும் உண்மை இல்லை. அத ஆய்ந்து பார்க்கும்போது ஆய்ந்து பார்க்கறதே உன்கிட்ட வந்து எவிடன்ஸே கிடைக்காது, எவிடன்ஸே கோயில் இருக்குது. அப்ப என்ன சொல்லுவோம், அவங்க சொன்னாங்க அவங்க, அது ஆளும் தெரியாது பேரும் தெரியாது. கடைசியில் என்ன சொல்லுவோம், முன்னோர் சொன்னதை முடிந்ததாக நினைத்து அவ்வளவுதான், அதுக்கு மேலே பேசாதுன்னு. கடைசியில் என்ன இருக்குன்னா வெங்காயம் மாதிரி தான் இருக்கும், உரிக்க 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 ஒண்ணுமே இருக்காது. இப்பொழுது வாழ்க்கையும் அந்த நிலையில் தான் இருக்கிறது, அற்புதமான வாழ்க்கை, கிடைத்ததற்கு அரிய வாழ்க்கை. ஆனால் இங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, புதுசு 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 புதுசாக ஏற்றி 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 அனுப்பி விட்டது எதுக்கு, இருக்கிறதெல்லாம் குறைச்சிட்டு வாங்க அனுப்பி விட்டது. அதாவது ஏற்கனவே குப்பை தலைக்கு மேலே இருக்குது, அப்போ அதில் அவ்வளோதையும் ஒரே நேரத்தில் கொடுத்தா தாங்காதுன்னு சொல்லி ஒரு கை அளவு எடுத்து ஒரு பிடி கொடுத்து இப்போ இதை போய் கரைச்சிட்டு வாங்க அப்படின்னு மண்ணுக்கு அனுப்பி வச்சு, எவ்வளவு ஒரு பிடி, அங்க மலை மாதிரி இருக்குது. இந்த ஒரு பிடியை கொண்டு வந்த உடனே இதை கரைக்கி இதை விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு பிடியா இருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஏகப்பட்டது சேர்ந்துச்சு அங்க இருக்குது, எங்கேயும் கரைக்கல,
மேலும் 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 அள்ளி 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 இப்போ கடைசியில் இந்த ஆயுள் முடிஞ்சு போகும்போது பார்த்தா என்ன இருக்கும், அதில் பெருமையாக பேசுகிறாங்க, கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை. யாரை ஏமாத்துறதுக்கு? ஒன்றும் இல்லைன்னு ஏன் வந்த? வர்றதுக்கு காரணம் இருக்கா இல்லையா? எப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும்? மகான்களை தான் நான் கேட்குறேன். கொண்டு வந்தது ஒண்ணு இல்லைன்னா இங்க உள்ளதை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இங்க உள்ளதெல்லாம் அங்க இருந்து நான் கொண்டு வரல, அது உண்மை. அங்க இருந்து இந்த மண்ணு கல்லு சொந்தம் உறவு இல்லையா, இதெல்லாம் அங்க கிடையாது இல்லையா? இங்க வந்த மாதிரி வாச்சது தானே, அதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்க. நம்ம அதை உத்து பார்க்கணும், அதான் சிந்திக்க இருப்பது. அதான தலைப்பு, நம்ம சிந்திக்க இருப்பது, நம்ம சிந்திப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். ஞானிகள் சும்மா சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, சிந்திக்கணும். எதையும் அப்படி பயன்படுத்திருக்கிறார். அதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, அறிவு இருக்கிறது, மனம் இருக்கிறது இல்லையா? அப்போ கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது அவங்க சொன்னது, நீ பார்த்துட்டு இருக்கல அந்த கூத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. அதைத்தான் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கணும், அப்போ என்ன கொண்டு வரலங்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இல்லை, அங்கேருந்து கர்மா. நீ நினைக்கிற மாதிரி காசு பணிப்போ, உங்களுக்கு கர்மான்னு என்னன்னு தெரியாத, மண்ணில் உள்ளவங்கள்ட்ட போய் கர்மான்னு அது என்ன கர்மமோ யாருக்குப்பா தெரியும் இல்லையா? நீங்கள் என்னது, சொந்தக்காரன் தெரியுது, ஊர் தெரியுது, காசு தெரியுது, வேலை தெரியுது, பதவி தெரியுது, ஆனால் கடைசியில் பிப்பின்னு போகிறது தெரியுது, இவ்வளவு தான் தெரியுது, மற்றபடி எதுவுமே தெரியலம்மா. அதை தான் அவங்க சொன்னாங்க, கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் இங்கே உள்ளதுப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு இதெல்லாம் சம்பந்தம் இல்லை. அதை மறைமுகமாக சொல்கிறேன், குழு முறையில் சொல்லும். நீங்கள் நினைக்கீங்க இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த காசு, ரொத்தத்து சிந்து டெய்லி ஒரு ட்ராப் எடுத்து கீழே விட்டாரு, அதில் சம்பாதிச்சு பேசுகிற பேச்சு பாருங்க, ரொத்தத்தில் சிந்து அப்படி சொல்லி சொல்லி வச்சுட்டான் இல்லையா? நீ ஆசையில சம்பாதிச்சதுன்னு சொல்லு, ஆசையில சம்பாதிச்சது, அவஸ்தையில சம்பாதிச்சது, அடுத்தவங்களை அவஸ்தைப்படுத்தி சம்பாதிச்சது. அதனால மகான்கள் சொன்ன, நம்ம சிந்திக்க இருப்பது இதை தான், இந்த உண்மையை தான் சிந்திக்க இருக்கிறோம். சிந்திக்க இருப்பது எதை? உண்மையை. அதை மறக்கக்கூடாது, நம்ம உண்மையை சிந்திக்கிறதே இல்லை. மகான்கள் சொன்னது உண்மை, கொண்டு வந்தது எதுவுமே இல்லை இங்க உள்ளத. ஏன்னா அடுத்தால சொன்னான், இவன் அழிச்சுட்டான் வச்சு. நீங்க சொல்லி பாருங்க, எழுதுனது கொண்டு வந்தது ஒண்ணு இல்லை இங்க உள்ளதெல்லாம். லாஸ்ட்ல என்ன பண்ணிட்டான், ரப்பர் போட்டு ராகி எடுத்துட்டு இப்ப கொண்டு கொடுத்தான், பார்த்தா கொண்டு வந்தது ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான் இங்க உள்ளதெல்லாம் போயிடுச்சு. இதையே சொல்லிட்டு நான் கொண்டு வந்தது ஒண்ணும் இல்லை, கொண்டு வந்தது ஒண்ணும் இல்லை, கொண்டு வந்தது ஒண்ணும் இல்லை. என்னுடைய கேள்வி, ஒன்றும் கொண்டு வராம ஏன் அந்த வீட்டுக்காரன் கேட்பான், சில வீட்டுகளும் நடக்கும், என்ன கொண்டு வந்த, உங்க அப்பா என்ன தந்து விட்டான், அப்படியே விட்டான்ல, அப்ப கொஞ்சம் விவரமானவன்னா உன்ன நம்பி விட்டதே பெருசு, உன்ன நம்பி விட்டதே பெருசுல, எங்க அப்பட வேற பேசுறியா, அவனுக்கு புத்தி கிடையாது, ஒன்றுதான் நல்ல இடத்துல விட்டுருந்தாலும் ராணி மாதிரி இருந்திருப்பேன், நீ இதெல்லாம் பேசதான் செய்வேன்ப்பா கொஞ்சம் இல்லையா? கொண்டு வந்தது ஒண்ணும் இல்லை, என்ன கொண்டு வரல, அன்பை கொண்டு வந்துருக்கேன், அது கொஞ்சம் விவரமான அடிச்சிடும். என்ன பண்றேன், அன்பை கொண்டு வந்திருக்கேன், யாரும் என்ன உனக்கு புரியுமா, சொல்கிற விதத்தில் இருக்கிறது பாசமாக சொல்லணும், அன்பாக சொல்லணும். ஏன் வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாள் நீக்குமொழி மாதிரி, அதில் வந்து எவ்வளவு கருணையும் மண்டுமாக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் நமக்கு சுகம். ஆனால் உலகம் கற்றுக் கொடுத்த விதம் வந்து நேர் எதிர்மாறிக்கிறதா சொன்னேன், தலைகீழ் சிந்தனையாக இருக்கிறது. கொண்டு வந்தது ஒன்றும் இல்லைன்னா என்ன? அப்போ என்னுடைய கேள்வி, ஒண்ணும் இல்லாமல் ஏங்க வரணும், அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லையா,
அப்போ சும்மா டூர் ஆணி கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களை அனுப்புனதுக்கு என்ன இருக்குது, ஒரு பேக்ட்ராப் இருக்குது, ஒரு பின்புலம் உண்டு. என்ன நீ பண்ணா அநியாயம் அட்டோமியம் அதெல்லாம் போய் வாங்கின கடன்லாம் தீர்த்துட்டு வா, அனுபவிச்சுட்டு வான்னு அனுப்புவோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வகையில் அதைத்தான் வந்து அந்த மகான்கள் முழுக்க சொன்னாங்க. எலிட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பார்க்கறது படிக்கிறது எல்லாம் இவனும் எழுதி வச்சு ஏற்றுத்தாங்க, சொன்னவன் எழுதல இல்லையா. பட்டணத்தார் கைப்பட எழுதுனதுன்னு சொல்லி வச்சிருந்தா வி கேன் அக்செப்ட் இட், வி கேன் பிலீவ் இட். சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு எழுதுறாரு அவ்வளோ. அது இல்லாதுன்னு இடையில இடையில வந்திருக்குது, ஆனால் அவர் எழுதுனதை மாற்ற முடியாது. அப்போ அது அவர் சொன்னது தான். நக்கீரர் எழுதி வச்சிருக்காரா, நாயன்மார்கள் கூட ஏழு பின்னாடியாக எழுதுனது. அதுக்கும் ஒரு கதை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான், மாணிக்க வாசகர் உட்கார்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறாரு, இறைவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருக்காராம். ஏன்னா அங்க ஏதாவது சிக்கலோ ஏதோ கேள்விகள் கேட்டா ஹி இஸ் நாட் தி ரைட்டர், ரைட்டர் வேற, எழுத்தர் வேற, வேற ஆள் வச்சிருந்தது. அப்போ அது காரணம் என்னன்னா அவருக்கு பின்னால் அதை கேட்டு எழுதுனது திருக்குறளும் அந்த கூத்து தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திருவள்ளுவர் வந்து ஒரு நூல் எழுந்து அவருக்கு தேவையே இல்லை, அவர் அதெல்லாம் தாண்டி போயிட்டார். மகான்கள் எல்லாம் அவர்களுக்கு இது பணி அல்ல, பணத்திற்காகவோ பேருக்காகவோ எந்த ஞானிகளும் இறங்குவதில்லை, தொண்டாகவே செய்வார், தன்னை தொண்டனாக்கி கொண்டு செய்வார். அப்போ என்ன வரும்னு சொன்னால், என்ன பேசணும் என்ன செய்யணும்னு யோசிக்கிறதே கிடையாது அவங்க. அந்த நேரத்தில் அங்கே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தக்கவாறு உபதேசம், அதுதான் உண்மை உபதேசம். இப்போ நான் கொடுக்கறதில்ல இங்கே உள்ளவங்களுக்காக இருக்கும், அது இல்லாதவங்களுக்கும் பயன்படலாம். ஆனால் கொடுக்கப்படுவது இருப்பவர்களுக்காக தான். நல்லாரும் ஒருவர் உடலில் அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்போ அந்த மகான்கள் என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுலாம் செய்கிறது இல்லை. அப்போ அவங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கூட இருக்கவங்க எழுதிக்கிட்டது தான் உண்டு. இப்போ நான் பண்ண உபதேசங்கள்லாம் வந்து முதல்ல ரெக்கார்டெலாம் பண்ணலை, நிறைய சொல்லிட்டுருப்பேன். தேசி உட்காந்து வந்து இருக்குது நோட்டு, பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நோட்டு, ஒரு 10-15 நோட்டு எழுதி வச்சுருப்பான். எழுத்து தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான் எழுது, நம்ம உட்காந்து எழுதிட்டு எழுத்த மாதிரி. அதுக்கு மாதிரி தான் யோசித்தேன், இது இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு சுசி வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னா, அப்புறம் துறை வந்து ஒரு மைக்கை கொடுத்துருந்தான், அப்படி இப்படின்னு அது ஒரு டெவலப்மெண்ட் ஆச்சுது, ரெக்கார்ட் ஆச்சுது. ரெக்கார்ட் ஆனதுக்கு பிறகு அதை புக்கை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை பகர்ப்பு எடுத்து இல்லையா ஊத்து ஊத்து பார்க்க ஒளிவிடும் வந்துடும். அந்த மாதிரிலாம் லேட்டர் வெர்சன்ஸ், காலம் போக 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 மாற்றங்கள் இல்லையா. அப்போ ஆரம்பத்தில் வந்து அந்த மகான்கள் வந்து புஸ்தம் போடணும்னு எழுதுறதில்லை. புஸ்தம் போடணும்னு சொன்னால் நான் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன், சொம்பிலையும் சொம்பி. ஆரம்பத்துலேயும் அப்படி தான், முதல் நூலே வந்து அந்த நூல் போடுறக்கூடிய ஐடியாவே கிடையாது, யாரும் நோ தாட் அப்படி, சும்மா பேசுனது. கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதியிருந்தது, கொஸ்டின் பேப்பரில் பின்னாடி அது ஹிந்தி கொஸ்டின் பேப்பர், தமிழில் பாட்டு, நின் செயல் அல்லால் எனக்கு ஏதிங்கு, நின் நினைவல்லால் எனக்கு ஏதிங்கு. எதுக்கும் அதுக்கும் அதுக்கப்புறம் ஒருவர் சொன்னார், நிறைய பாட்டு எழுதிக்கிட்டேப்பா, அப்பப்போ பாடுக்கி அதை புஸ்தமாக போடலான்னு சொன்ன உடனே தான் அப்புறம் தான் கிடந்து தேடுறேன் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து கொஞ்சம். அதே மாதிரி தான் அந்த ஞானவெளி பாடல்கள்னு வந்தது இல்லையா, தானப்பா உண்மையிலே அவர் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஃபோல்ஸ் பண்ணார் வருந்தோறும், ஐயா பேப்பர் எடுத்து கொடுங்க நான் பார்த்துக்கிறேன், ஐயா பேப்பர் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை கொடுத்து நம்ம எதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதே வந்து காப்பி ரைட்ஸ் வருது, பிஸ்னஸ் ஆகுது, டெவலப் ஆகுதுன்னா போடுவாங்க. நம்ம அந்த எதிர்பார்ப்புகளே இல்லையே, அவங்களும் என்ன ஃபோல்ஸ் பண்ணி இருக்கெல்லாம் கொடுத்து அப்புறம் பேப்பர் எடுத்து பார்த்தா பிஞ்சு போகிற மாதிரி இருக்குது.
அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சு அதில் கொஞ்சம் கரெக்ட் அப்படியே கிடைச்சதை அப்படியே இது பண்ணி அதையும் நூலாக்குனார். அதில் வந்தது தான் ஞானவழியின் பாடல்கள். அதுக்கு பிறகுதான் இப்போ டெவலப்மெண்ட் ஆகிட்டேன், பேசுறதெல்லாம் மைக்கில் வந்துடுது, ரெக்கார்ட் ஆயிடுது, அப்புறம் எடுத்துக்கிறோம் இல்லையா. இது ஒரு வளர்ச்சி இல்லை. இதே மாதிரி அந்த காலத்தில் மகான்கள் வந்து பேசும்போது அவர்கள் இதை பற்றி குறிப்பே எடுப்பதில்லை, அவங்க பாட்டு பேசிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டவர்கள் அதுக்கும் பிறகு போய் இன்னைக்கு என்னெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி குறிப்பெடுப்பாங்க. அப்படி ஆளாளுக்கு எழுதின குறிப்புகள்லாம் தான் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. அதில் எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், பாடினவன் பாட்டை கெடுத்தான்ற மாதிரி தப்பாக எழுதி வச்சா தப்பாக கொஞ்சம் விவரமானவர்கள் சேர்ந்தவங்க அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல் குழந்தை உள்ளவங்கள்ட்ட வந்து அந்த படிப்பறிவு உள்ளவங்க தான் போய் சேர்வாங்க, மற்றவங்க சேர மாட்டாங்க, அங்கேயே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க பின்னாடி யார் போவாங்கன்னா கொஞ்சம் தமிழ் டேஸ்ட்டு, இலக்கிய புலமை, கொஞ்சம் தெய்வீக நாட்டம், அவங்க தான் நாயுடுற சாமி இந்து நான் பார்த்துற சாமி அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாரு, எழுதிட்டே இருப்பாங்க. அது கூட வந்து மாட்டுவாங்க, அது விட்ட குறை தொட்ட குறை. அப்படி இந்த மகான்கள் எல்லாம் எழுதி போட்டதான் கிடைச்சிருக்க தவிர யாருமே அவங்க கையினால் எழுதி சாட்சியம் கொடுத்ததாக பின்னாடி இருந்தது எல்லா நூல்களுமே. அப்போ என்ன வரும்னா பின்னாடி எழுதக்கூடியவங்க அவர்களுடைய கருத்துக்களையும் ஏற்றி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லையா. ஓ இது இப்படி இருக்குமோ, ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நாம் போட்டதுலேயே கமெண்ட் கொடுக்கும்போதே ஒரு நபர் கொடுத்துறேன்னு சொல்லியிருப்பேன், எல்லாம் இருந்தும் நீ துணை வேண்டும். ஏன்னா அந்த பாடல் அடியில் கடைசின்னு நினைக்கிறேன், எல்லாம் இருந்தும் நீ துணை வேண்டும்னு ஏதோ போட்டிருப்பேன், இல்லை துணையே நீயாக வேண்டும்னு ஏதோ வந்திருக்கும். அவர் அதுக்கு கைப்படிச்சு கொடுக்குறாரு, எல்லாம் இருந்துங்கிறத எல்லாம் இழந்தும்னு சொல்லி போட்டு அனுப்புகிறார். ஒரே நாள் இல்லை, லைவ் நான் இருக்கிறேன், நான் தான் போட்டேன், எனக்கே வருது எல்லாம் இழந்தது. இப்ப இதே நாளைக்கு பதிவாச்சுன்னா எல்லாம் இழந்தும் நீ துணை வேண்டும் இப்படி சொல்லி சொல்லி தான் என்ன பண்றாங்க, நடுத்தல கோவண தொகுத்துட்டு திருவோட தொகுதி சுத்த ஆரம்பிச்சாங்க. ஞானத்துக்கு உள்ளவன் யாரு, அனுபவிக்கக்கூடியவன், எல்லாம் உடையவன், அவன் ஆண்டி கிடையாது. இவன் அவன் ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு ஆக்கி தெருவா கையேந்த வச்சுட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய கூட்டம் அதில் சேர்ந்தது, சோறு கிடைக்குது, மடத்தில் போய் தங்கிக்கலாம், அறிவு இல்லாதவர்களும் சேர்ந்தார்கள், அதுதான் கூட்டம் பெருகிச்சு. அறிவுல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்போம், அந்த ரெண்டு பேரும் கை தூங்க மாட்டான் பாருங்க, பட்டினத்தாரு போய் கை தூக்கல. அதே மாதிரி ஆதிசங்கரர் போகும்போது தெருவா யாசகத்துக்கு போகிற பொழுது சோறு போடுங்கன்னு கேட்டதே இல்லை, கூட வந்தது தான் கை நீட்டிட்டு இருந்தது, எல்லாம் தான். அதனால அந்த மாதிரி கூட்டம் சேர்ந்துச்சு. இப்போ இங்கே நம்ம சிந்திக்கிறது வந்து இந்த மகான்கள் சொல்லக்கூடியது வந்து அவர்கள் குறிப்பு எழுதி வைத்திருந்தால் அது சரியா தப்பான்னு சொல்லலாம், ஆனால் காலகாலமாக மற்றவர்கள் எழுதி காலங்கள் மாறுகிற பொழுது அதில் இந்த ஏட்டிலிருந்து அந்த ஏட்டில் பகிர்ப்பு எடுக்கிற பொழுது அந்த இன்னுங்கிறது போடுறது இத்துன்னு கூட தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா, ரெண்டு சுழி இன்னுக்கு மூணு சுழி இன்னு போடலாம், எழுத்துக்கள் நிறைய மாறலாம், இவங்களே இது இப்படி வரலாமோ அப்படின்னு சொல்லி தோணுங்க. அப்பட்டமான தவறு திருக்குறளையே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவனே போட்டான், அதுவும் இவ்வளவு காலமும் ஓடிக்கிட்டு இருக்குது, எந்த வகையிலையும் சேர்மானம் கிடையாது, பொருளையும் கிடையாது, எதையும் மோனையும் கிடையாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகர முதற்சியே. அப்போ அந்த பகர்ப்பு எழுக்கும்போது எவனோ எழுதுனதில்ல, எழுத்து சிறுதியோ மாறியோ இல்லை வேணும்னு இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, எந்த சூட்சமோ எதுவாக இருந்தாலும் நடந்தது பிழை, கிடைத்தது தவறு, மாற்றியது ஞான வழி இல்லையா. அப்போ அந்த உண்மையை தேடும் படலும் வேண்டும், அப்போ தான் நம்ம ஞான உச்சிக்கு போக முடியும். என்ன தலைப்பு சொன்ன, அதுதான் நாம இப்ப சிந்திக்க இருப்பது எது, அந்த மறைந்த விஷயங்களை, மறைக்கப்பட்ட விஷயங்களை மாற்றி எடுக்கும் தன்மை, பொய்யிலிருந்து உண்மைக்கு நம்மளை வெளிப்படுத்துகிற தன்மை, அதுதான் சிந்திக்க.
நல்ல ஞாபகம். அப்போ இந்த பிறவியில் மகான்கள் என்ன சொன்னாங்க, கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை கொண்டு போவது ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், அவர்கள் அதற்கு பின்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள் மாற்றப்பட்டோ மறைக்கப்பட்டோ அழிக்கப்பட்டோ இருக்கிறது இல்லையா. கொண்டு போறது ஒன்றும் இல்லைன்னா, அப்போ உடம்பை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள், அந்த நிலையில பேசக்கூடிய உடம்பை பத்தியே பேசுவான். அவன் எங்க போயிட்டான், சூனியத்துக்கு மேல போயிட்டான். வெட்ட வெளிதன்னை மெய்யந்து இருப்போருக்கு பட்டையன் இருக்கடின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த உடம்பு போடுறதை பத்தியே பேசுவாங்க. அப்போ உடம்பை வந்து எரிச்சிட்டோம் புதைச்சிட்டோம்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா இது, அப்போ உடம்பை தாண்டி இருப்பது எது, உயிர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற செத்தாறு வைக்கப்படும் திருவள்ளுவர் அடிக்கிறார். அப்ப அவர்கள் எதை கொடுத்தார்கள், உண்மையை கொடுத்தார்கள், ஆனால் காலகாலமாக மாற்றப்பட்டது. அப்ப இங்க நான் உங்களுக்கு சிந்திக்க இருப்பது என்னன்னு சொன்னா, அந்த உண்மை வந்து அங்கே இருந்து என்ன கொண்டு வந்தா, கர்மாவை கொண்டு வந்தோம், கொண்டு வந்தோம் சும்மா வரல, அங்க இருந்து ஒரு கர்மா. அப்ப அந்த கர்மா எதுன்னா, ஏகப்பட்ட கர்மா நம்மள்கிட்ட இருக்குது இல்லையா. இப்போ ஒரு பையன் விளையாடுறான்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஒரு பால் மட்டும் இருக்காது, நிறைய வீட்டில் பார்த்துருப்போம், பால் வச்சுருப்போம், இந்த கோழி குண்டு வச்சுருப்போம், அப்புறம் பம்பரம் வச்சுருப்போம், மட்டை வச்சுருப்போம், பேட் வச்சுருப்போம், என்னெல்லாமோ இருக்கும். இப்போ என்ன விளையாட போகிறானோ அதுக்குரியதை எடுத்துகிட்டு போவோம், இது நார்மலாக பார்க்கலாம். இப்போ இப்போ உள்ள வீடுகளெல்லாம் நல்ல வசதியான வீடுங்க, எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து நல்ல சஃபிஸ்டிகேட்டடு லைஃப்பில் இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு மேலே ரொம்ப அக்கறை செலுத்துறாங்க. அப்போ ஆஸ்திரேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ரெண்டு வித்தியாசம் இருக்குது, இப்போ அது கூட குறைஞ்சிட்டு வருது. ஒரு காலத்தில் நம்ம ஊரில் வீடுகள்னு சொன்னால் முதல்ல பூஜை ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்போம், பூஜை ரூம் இருக்குதா, ஏ பூஜை ரூமா போய், முதல் பூஜை ரூம், படுக்க ரூமை கூட பார்க்க மாட்டாங்க, அது நடு வீட்டில் கூட பாய் போட்டு படுத்துருவான், திண்ணையில் படுத்துருவான், தெருவில் படுத்துருவான், அவனுக்கு படுக்கையை பற்றி கவலை இல்லை. மரத்தடியில் அழகாக நிலவை பார்த்துட்டு படுத்து எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு குடிச்சுட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்னு சொன்னால், பூஜை இருக்க வேண்டும். ஏன்னா ஒழுக்கமான வாழ்க்கை, இறையோடு இயங்க வாழ்க்கை, அதற்கு நமக்கு ஆதாரமாக இருப்பது பூஜை. அப்படி வச்சுருந்தாங்க, அதுக்கு அடுத்தது அடுப்பங்கிற கூட கிடையாது. நீங்கள் நிறைய பழைய வீட்டிலலாம் பார்த்தா பின்னாடி ஒரு அடுப்பை கூட்டி அங்கேருந்து சமைச்சு கொண்டு வந்து நடுவு கூடாரத்துலேருந்து டைனிங் எல்லாம் கிடையாது. இங்கே என்னது டைனிங் டேபிள் எங்கே போடுறது, அதுக்கு சண்டை, வீடு வேறு வாங்கியிருக்கீங்க, ஒரு டைனிங் டேபிள் போடுறது இடம் இல்லை, அது ஒரு இது போடுங்க, ஏதோட்ட காட்டும் சும்மா தான் வருது. ஓ இப்பவுமே ஏதோட்ட கை காட்ட ஆரம்பிச்சிட்டியே, அடுத்தால ஒரு கோப்பி போட்டுருவார் வாழ்க்கை போடும். அப்போ அந்த வீட்டில் என்ன வேணும், முதல் நான் உங்க இருக்கலாம் சொல்லல, பொதுவாக சொல்லுவேன், அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கேஸ் எல்லாம் இருக்கு, தனி வீடு தான், தனி வீட்டில் சும்மா இருந்தாலும் ஏற்ற வீட்டுக்கெல்லாம் மோந்தது இல்லையா. இப்ப என்ன வந்துச்சு, நாட்டு நடப்ப சொல்ற, நாட்டு நடப்ப என்ன சொன்ன, அப்போ காலகாலமாக என்ன வைத்தார்கள் என்றால், இந்த வாழ்க்கையே இறை சிந்தனைக்காக இறையை நோக்கிய வாழ்க்கை என்பது நம்முடைய கலாச்சாரம் முதல் இருந்தது. பூஜை தனியாக தியானம் பண்ணுவதற்கு, அதுக்கப்புறம் நிறைய சாமி எல்லாம் உள்ள வந்தது, அப்புறம் சாமி எல்லாம் தூக்கிட்டு மாற்றங்கள் வருது, ஆளை மாத்திரம் இவ்வளவு சிலையெல்லாம் உள்ள வைக்கக்கூடாது, உள்ள வச்சாலே கெட்டு போயிடும், சிலையெல்லாம் கொண்டு பாயில் வச்சுட்டு பாயில் இப்போ வீட்டில் படத்தை போடணும், படம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாமி படம் இருக்கும், அதுக்கப்புறம் சொல்லுவான் கோயில் வந்து சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு போவியா உட்காந்துருந்து அப்படியே வீட்டோடு நம்மளை வெளியே கிளப்பிட்டான். இப்போ வீட்டில் தியானமும் கிடையாது, மனதை ஒருமைப்படுத்துறதும் கிடையாது, அமைதியாக உட்காந்து சத்சங்கம் பண்ணதும் கிடையாது, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணணும்னா சீரியலாக பண்ணணும், இல்லைன்னா சீரியஸாக பண்ணணும். தேவை பண்ணுறதுக்கு ஒன்றும் வராத நிலைமை ஆகிப்போச்சு. ஏன்னா வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், வீட்டுக்குள்ள கிச்சனை கொண்டு வந்துட்டான், தின்னு சீரியல் இருக்குது, அடுத்தால டைனிங்கை கொண்டு வந்துட்டான், அப்புறம் பெட்டை கொண்டு வந்துட்டான்,
காவலை கட்டி உள்ள கொண்டு வச்சுட்டான். முன்னேறது கிடையாது. வீட்டு வாசல் எப்படி இருக்கும், லட்சுமி கிட்ட அச்சமா இருக்கும், நல்ல காத்திரட்டம். சூர் காலையில் அப்படி ஜன்னலில் தொடங்கினாங்கன்னா வெளிச்சம் அப்படி வீட்டுக்குள்ள அடிக்கும். வீட்டுக்குள்ள அழகா சாணி போட்டு மெழுகி இருந்தாங்கன்னா ஒரு தெருமி தொலைதல் கட்டுறது, தெருமி தொலைக்கிறது. அந்த மரங்கள் கதை வச்சிருப்பாங்க, அதுல ஏதாவது கரையான வருதுன்னு சொன்னா மஞ்சள் பூசி பூசி டெய்லி மஞ்சள் பூசி பூசி வேப்பிலையை போட்டு அதை வராமல் அடிக்கிறாங்க. வீடு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ வீட்டில் முக்கியமாக அவங்க இடம் ஒதுக்குனது எதுக்கு, பூஜை இருக்கு. வீடுன்னு சொன்னால் முதல் பூஜை இருக்கும், இப்போ அது மாறி இல்லையா. இதே இப்போ ஆஸ்திரேலியாவில் வீடுன்னு சொன்னால் முதல்ல அந்த பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரூம் டாய்ஸ் ரூம்னு வச்சுருப்பான். என்ன இருக்கணும், இவன் வாங்குகிற சம்பளத்தில் முக்கால் வாசி அதுக்கு தான் போகுது. இன்னைக்கு போய் ஒரு பெரிய பேட்டை வாங்கிட்டு வருவான், நாளைக்கு ஒரு மேட்டை வாங்கிட்டு வருவான், அப்புறம் இல்லையா, அப்புறம் அந்த செஸ்ஸு விளையாட்டு ஒன்றில் தான் நிற்கணும். ஒன்று செஸ்ஸில் போனால் மற்றெல்லாம் சம்மந்தம் இருக்காது இல்லையா. செஸ்ஸையும் வாங்கி கொடுத்துருப்போம். இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கொஞ்சம் இடங்கள் எல்லாம் எல்லா விளையாட்டு பொருளும் எதை விளையாடுறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு நாள் இருப்பான் அப்படியே பில்டிங் கட்டுறதுக்கு அந்த இதை எடுத்து வந்து அப்படியே அடிக்க 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 ஒரு டாய்ஸ் வீடு கட்டுற மாதிரி உள்ளதை வச்சுருப்பான். அப்புறம் எடுத்து இந்த மாதிரி பசங்க அந்த எல்லா வீட்லேயுமே வந்து டாய்ஸ் ரூம் பசங்களுக்குன்னு முதல்ல ஒதுக்குறாங்க நிலைமை அப்படி போயிட்டு. இப்போ இந்த பையன் விளையாட போகும்போது என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கொண்டு போக முடியும், லாரி தான் கொண்டு போய் ஏற்றணும். திருப்பில் உண்மை விஜயவுக்கில் நான் அதை தான் சொல்கிற பார்த்ததை. அவள் ஃப்ரெண்டு வீட்டு போனேன் அங்கேயும் இங்கே கூத்து தான், இன்னொரு வீடு போனவங்க டைஸ் ரூம் பார்த்தீங்களா என்ன, வேற எதையுமே காட்டல. நான் அவர்கிட்ட சொன்னேன் இங்கே வந்துருந்தார் வரும், ஐயோ முதல் பூஜை ரூம் எங்கே இருக்குது ஐயா, முதல் பூஜை ரூம் போய் வச்சு அவருக்கு அந்த இடத்துல கும்பா கேட்டுன்னு சொல்லி பண்ணிட்டு வந்தேன். கடைக்கு வந்தார் இல்லையா, டைஸ் ரூம் காட்டுறாரு அங்கே உள்ள கலாச்சாரம். இப்போ இதில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குது, இவன் விளையாட போகும்போது ஏதாவது ஒன்று தான் இருப்பான் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு மேலே ஏகப்பட்ட கடன் ஏகப்பட்ட கர்மா இருக்கு. உங்களை அனுப்பும்போது எதுக்கு போகிற, என்ன கர்மா நீங்கள் சொல்லிடலாம், நின்று நினைக்கிற கர்மாவை அனுப்பி வருவான். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பான், நல்லா சம்பாதிப்பான், பேரு புகழ். அவனுக்கு ஒரு ஆப் இருக்கும், என்ன ஆப்பு, நீங்கள் உலகத்தில் நினைச்சிட்டு இருக்கீங்களா, பணம் இருந்தால் போதும், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் போதும், டாலர் டாலர் வீட்டில் வந்தால் போதும், அதை விட உலகத்தில் என்ன வேணும்னு. இன்னைக்கு காலையில் மைக்ரோசாஃப்ட் ஓனருடைய பையன் இறந்து போனான், 26 வயது, அவர்கிட்ட இல்லாத பணமா. அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு இப்படி செல்லில் அடித்தாருன்னு அவர் பேசுவார், உலகம் பூரா தொடரும் நாதல்லா, உலகம் பூரா எல்லா மினிஸ்டர்ஸும் கையில் உங்கள் உள்ள தான். இந்தியா காரணம் மைக்ரோசாஃப்ட் ஹைதராபாத்தில் வச்சு டெவலப் ஆகி மைக்ரோசாஃப்ட் வந்து டாப்பஸ்ட் போஸ்டில் இவர் இருக்கிற மாதிரி, கூகுளில் இருக்கார் இல்லையா சுந்தர் பிச்சை மாதிரி ஏகப்பட்ட பணம். ஒரு பையன் ரெண்டு பொண்ணு, முதல் பையன் பிரெயினில் அட்டாக் ஆகி ஸ்ட்ரோக் ஆகி போச்சு படுக்கையிலே, அவரால் பார்க்க முடியாதா, பேசினார் எல்லாம் அமெரிக்க டாக்டர்ஸ் அங்கே இங்கே எல்லாம் சொல்லிட்டாங்க, நாளை ஓட்டலாம் காப்பாற்ற முடியாது, நாளை ஓட்டினாலே போதும்ட்டு பையன் இருந்துகிட்டே இருக்கணும் எங்கள் அனுமதி சாப்பிட்டேன். அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் குழந்தைய வச்சு எடுத்து டெய்லி அவ்வளவு பணம். ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவருக்கு தெரியுது இந்த டாலர் இந்த குப்பையெல்லாம் ஒன்றுமே உதவாது, எதை வச்சாலும் இறை ஆற்றல் இருந்தாலும் மட்டும்தான், இறை துணை இல்லைன்னா ஒன்றுமே. ஒன்று மைண்டு சேஞ்ச் ஆகுது, பணத்தை வாங்கி வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணுங்கிற எண்ணத்தை மாற்றி ஏன் பையன் மாதிரி யாரெல்லாம் இளமையில் வந்து இந்த மாதிரி நோயில் அவசரப்படுறாங்களோ
அவ்வளவு பேருக்கும் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சேரிட்டியை ஃபார்ம் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக கோடிக்கணக்கான டாலர் வீசினார். இப்போ தான் உடந்தார் என் பையன் மாதிரி அவஸ்தை கொடுத்து பண்ணக்கூடியதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டு காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லி ஒரு சேர்த்திக்கு வர்றார். அதனால் நடந்துட்டு இருந்தது முடியலை. அப்போ பணம் பதவி எனக்கு அவர் கனமாக நினைச்சிருக்கோம், அவர் கவுன்சிலர் ஆனோன்னு என்னவோ இந்தியாவே நம்ம காலடி இல்லை அதனால நினைச்சிருக்காங்க. எங்கே இருக்கிறான் அன்னைக்கு உலகத்தில் அப்படி தட்டுனீங்கன்னா நாம எல்லாம் தெரியாது கிடையாது மைக்ரோசாஃப்ட் இல்லையா. பையன் காலையில் 11 மணிக்கு இருந்தாச்சு அப்படியே ஒழுங்கு போறார். எல்லாரும் சாவதான் செய்வாங்க, யாருமே உயிரிழந்து போறது இல்லைங்கிற அது ரெண்டாவது கட்டம். ஆனால் இங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னா பணத்தால் நம்ம சாதிக்கலாம். எந்த பணம் இருந்தா அப்படி அமெரிக்கால கொண்டு போய் கிளியர் பண்ணிட்டு வந்தவன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அமெரிக்கால இருக்கவனுக்கே முடியல, நீ என்ன அமெரிக்கால கொண்டு போய் பண்றது. எங்க கொண்டு போனாலும் பிழைக்கணும் நடக்கணும்னாலதான் விதியை மாற்ற முடியாது இல்லையா. அப்போ இதுதான் என்னாச்சுன்னா அங்கிருந்து இருக்கக்கூடிய லோடில் ஒரு கைப்பிடியான கர்மாவை உங்கள்கிட்ட தந்து இங்கே அனுப்பியிருக்கு. அப்போ கொண்டு வந்தது எது கர்மா ஆச்சுதான். அவள் சும்மா வரல, இதை நம்ம சிந்திக்கணும். சிந்திக்க இருப்பது அப்போ இப்போ உள்ளதை மட்டும் வச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது. இவங்க சொந்த இது வந்து எவ்வளவு ஒரு கைப்பிடி தான், இன்னும் இருக்குது மலை அளவு, அதுலாம் எப்படின்னு தெரியாது புரியுதா. அப்போ இந்த கைப்பிடியில் உள்ளதையே நமக்கு மாற்ற முடியாத போது அங்க உள்ளதை பண்ண முடியுமா? இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு ஆகும். இறை நினைத்தால் மட்டும் குருவால் கூட முடியாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, கவன வெளியில நீங்க தெளிவாக கூடிய சிந்திக்க இருப்பது இதில் தான். நீங்கள் இப்பொழுதுலாம் என்ன போலாம் அனுபவிச்சதே கிடையாது, அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு, இன்னுமேல் என்ன இருக்குது, என்ன என்ன அனுபவிச்சேன், உங்களுக்கு வந்து நினைப்பாங்க இல்லை கடன் வாங்கிட்டு அவசரப்பட்டு இருப்பேன். இது ஒரு அனுபவமா? இவன் என்ன சொல்றான், அதான் ஒரு ஒரு பாம்பேல ஒரு குருட்ட பேசுறான், டெய்லி போய் இதுதான் புலம்பு, என்ன வாழ்க்கை கடவுளுக்கு அறிவே இல்லையா, யூஸ்லெஸ் பண்ண இவர் கொஞ்சம் பண்ணையில் இருக்கிறார் வேலை பார்க்கிறார், பாடி இஸ் யூஸ்லெஸ் இவர் ரொம்ப யூஸாக இருக்கிறார். என்ன எவ்வளோ தான் சர்வப்படம் தெரியுமா, ஃபைல்கள் வந்து தலைக்கு மேலே ஃபைல், ஒரு ஃபைல் பார்க்கறதுக்கு ஒரு வாரம் ஆகும், கணிசம் 180 ஃபைல், இன்கிரிமெண்ட் தரமாட்டேங்கிறோம், ப்ரமோஷன் தரமாட்டேங்கிறோம், எல்லா பிராஞ்சையும் போய் பார்க்க சொல்கிறான், எவ்வளோ கஷ்டத்தில் நான் இருக்கேன் தெரியுமா. குரு கேட்டு 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 பார்த்த காலையில் போன உடனே ஏசியை போட்டு உட்காந்து கையை கிடத்துறதுக்குள்ளே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஃபோனை பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே கார் வந்து கீழே பார்த்துட்டு அந்த பிராஞ்சுக்கு போகணும் இந்த பிராஞ்சுக்கு போகணும், ஒவ்வொரு காரும் மாறி மாறி போவேன், அந்த கம்பெனியில் கூட இது விட்டுட்டு அந்த கார் போயிருமா, அடுத்த இன்னொரு பாருங்க இன்னொரு கம்பெனிக்கு இப்படி கார் வரோ சுற்றி சாப்பிட்றது அங்கே கொடுக்கக்கூடியது அது அது லஞ்சஸ் அதுக்கப்புறம் மீட்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு இப்படி திங்கிறது ஒரு கஷ்டமா, கார் காராக மாறி போகிறது சாப்பிட்றது நிம்மதியாக போகுது திங்க, உங்களுக்கு என்ன வாழ்க்கை. இந்த குரு கேட்டுகிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், சரி நாளைக்கு மதியத்துக்கு மாதிரி கொஞ்சம் எல்லாம் ஒதுக்கிட்டே இருந்த வாங்க இதுக்கு தீர்வு பண்ணுறேன்னு கொடுத்து வந்தார். அப்படியே தானால நடந்து தானால அப்படியே கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே நடந்து வர்றாங்க. அந்த தானா ரோட்டில் ரெண்டு காலும் இல்லை, கை மட்டும் இருக்குது, கையில் ஒரு கட்டையை போட்டு இப்படியே கேட்டு பாடியை இழுத்து 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 ஒருத்தம் போகிறோம். பிச்சை எடுத்துருக்கு இன்னொருத்தன் சைக்கிள் பிக்சர், சைக்கிள் பிக்சர் எப்படி இருக்கான் பார்த்தை வச்சு மிஸ் பண்ணிடுவான். அப்புறம் ஒரு வயசான அம்மா, அது நடக்க முடியல கண்டு தெரில, அது ஓராட்டியாக
அந்த அந்த ரோடு ஃபுல்லாக அந்த மாதிரி கொஞ்சம் அவசியப்படக்கூடிய வறுமை கீழே உள்ளவங்க, உடல் குறைபாடு இதில் உள்ளவங்க அந்த ரோட்டை கூட்டு வந்துட்டார். ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே கூட்டு வந்து காட்டுறார். எப்படி இவங்க வாழ்கிறாங்க, வாழ்கிறாங்கல்ல நீ தானே சொன்ன, நீ வாழவே முடியல, காரு காரு மாறுத. நேற்றுக்கு காசு கூட கொடுக்கல, எல்லாம் ஃப்ரீ, சாப்பிடுறது ஃப்ரீ, ஏசி ரூம்ல கையை கலத்துக்குள்ள போன் வந்துருக்குற, எவ்வளவு மேல இருக்கிற நீ. இத வந்து கஷ்டம்னு சொன்னேன்னா ஒரு வாரம் லீவ் போட்டு விட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன்னாரு. ஒன்னு அவர் கொஞ்சம் காரணமாவே சொன்னார், இதை பாரு இனிமேல் இப்படி வந்து காட் இஸ் யூஸ்லெஸ்ன்னு சொன்னேன்னா நானே கத்தி எடுத்து ஒரு ரெண்டு கையை வெட்டிட்டு இந்த ரோட்டில் போட்டு போயிடுவேன். ஏன்னா வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மறுபக்கம் தெரியவில்லை. கண்ணதாசன் சொல்லுவான், காரில் போறவன் இறங்கி நடந்து போனாதான் தெரியும் நடந்து போறவனுடைய இதை இல்லையா, சைக்கிளில் போகிறவன் நடந்து போகிறவனுக்கு தெரியணும். நம்ம மேலே போகிறத வச்சுக்கிட்டு சைக்கிள் போகிறவன் காரில் போகிறவனை பார்க்குறான், அவர் சொல்லார் நடந்து போகிறவனை பார், காரில் போகிறவனை பார்க்குறான். உங்கள் கர்மாக்கு தக்கவாறு தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். நீங்கள் அடுத்தவர்களை வந்து பார்க்கவே கூடாது, அவ்வளோ கர்மாக்கு. அப்போ இந்த வாழ்க்கையில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கர்மாவில் கொஞ்ச கர்மா மட்டும்தான் தரப்பட்டிருக்கிறது. அப்பவே நீங்க எவ்வளவு புண்ணிய யோசிச்சு பார்க்கணும், அவ்வளவு வந்திருந்தா என்னாகும் இல்லையா. நடந்து போகும்போது அந்த அரச மரத்துல, அரச மரமா ஆலமரம், அந்த சிவப்பு சின்ன பழமா இருக்கும் ஆலமரம், அந்த பழம் விழுது சின்ன அது தலையில் விழுந்தோம்னு கட்டிக்கிட்டு என்ன மரம் என்ன மாதிரி பெருசு வச்சு அவங்க வந்து பழக்க முடியாது போல இல்ல. நேச்சர் இஸ் நாட் குட், யார் இங்கிலீஷ் படிச்சிருக்காருல்ல, நேச்சர் இஸ் நாட் குட், பழத்தை என் தலையில போட்டுட்டுமா, கொஞ்சம் தள்ளி போகும்போது தென்னை மரம் பட்டுன்னு காய் விழுந்தது, நல்ல காலம் தோல் பட்டையோட போச்சு, தலையில விழுந்துருந்தா சட்னி தான் வைக்கணும், தேங்காய் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, இந்த மரத்துல இருந்து ஒரு 500 அடி தாண்டிப்பாங்க, என்ன மரம் நிக்குது அதுல இருந்து காய விடுது. அப்போ முத உன் கர்மாவை என்ன பண்ணிச்சுது, சின்ன காயை போட்டு வேதனை இல்லாமல் உடனே தப்பிக்க வைக்கிறது. நீ என்ன பண்ண, இதெல்லாம் பத்தாவது கேங்காவும் அப்ப எவ்வளவு அறிவீனம், எவ்வளவு அறியாமை யோசிச்சு பாருங்க. அதனால்தான் வாய் விட்டு வேண்டுதலோ உலர்தலோ செய்யாதீங்க, ஏன்னா உங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு உங்க லெவலுக்கு மேல, அதை உணர்வு உணர முடியல. அடுத்தவர்களை பார்த்தே புலம்பிக் கொண்டு உங்கள் வாழ்வை நிம்மதியை துளைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிடம் நிலைமை மாறுச்சுன்னா வேற, தயவு செய்து இறையையோ இயற்கையோ உங்களுடைய கர்ம கணக்கையோ தப்பான மதிப்பீடு போடாது. அப்ப சிந்திக்க இருப்பது நம் நிலை. அடுத்த கட்டம் நமக்கு கிடைத்த வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை இல்லையா, இதுல வந்து என்ன பண்ணணும், நிம்மதியை தேடணும். இதுல இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். இதை குறை சொல்லிட்டோ இதை அழிச்சுக்கிட்டோ ஆகல. படி ஏறுகிற பொழுது முதல் படியே இருந்துட்டீங்க, அதுலயும் இருக்கக்கூடாதுதான், அடுத்த படிக்கு போகணும். ஆனா அடுத்தபடிக்கு போகணும்னு சொல்லிட்டு முதல் படியை இடிச்சிங்கன்னு வைங்களா, நிலைமை என்ன ஆகும், முதல் படியை இடிச்சிட்டீங்கன்னா மரம் ஏறுதான், ரொம்ப புத்திசாலியா, ரொம்ப புத்திசாலியா மரம் ஏறிட்டான், முக்கால் மரம் வந்துட்டான். இப்ப அவருக்கு சிந்தனை என்ன ஆச்சுன்னா, இந்த முழு மரம் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இது இவ்வளவு ஏறணும் வெட்டிடுவோம், அப்போ இதுமேல் கொஞ்சம் இதுமேல் ஏறும்போது இதுல இருந்து ஏறினா போதுங்களா, நமக்கு சரிப்பது அவனுக்கு அது புத்திசாலித்தனம். என்ன சொல்றான், ஒவ்வொரு தடவைக்குள்ள இருந்து இவ்வளவு தூரம் இப்ப நான் இவ்வளவு தூரம் ஏறிட்டாங்களா மரத்தை வைக்கிறோம், இனிமேல் இவ்வளவு தானே, அப்ப இனிமேல் ஏறும்போது இதை வந்து ஏறினா போதும், இது வேண்டாம் எட்டு நான் நான் நிலை வேண்டாம். காளிதாசன் இல்லையா,
அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுவான், ஒவ்வொருத்தரும் நீ ஏறுத என் கூட வச்சு கூடங்கள் மரத்தை வச்சிருந்தா ஈஸி இல்லாமா, எப்படி ஏறுவேன், சரி கீழே விட்டு நம்ம மரம் நிற்குமா, அதுக்கு தான் ஒரு ஒரு முருகன் இல்லையா, குருவாக கூட முடியாது இறைவன். இதுதான் ஞானம். ஞானம் இங்கதான் உங்களை சிந்திக்க வைக்கும். அப்போ சிந்திக்க இருப்பது இறை இறையை இறையை சிந்திக்க வைக்கிறது. குருவாக முடியாது, ஏன்னா குரு உங்களவுக்கு தான் சிந்திப்பார். குரு உங்களவுக்கு தான் சிந்திப்பார். உங்களை தாண்டிய சிந்தனை, உண்மை சிந்தனை இறையிடம் இருந்து மட்டும்தான். ஏன்னா இருக்குது எவ்வளவு, மலை அளவு. இப்ப உங்கள்கிட்ட கொடுத்தது கையளவு, இந்த கையளவுக்கே நம்ம காணாம போயிருந்தோம். அப்ப மலை அளவுனா அதுதான் என்ன ஆகுதுன்னா, அந்த மலையை பத்தி எல்லாம் கவலைப்படாத அரசியல் மாதிரி மலையே நான் மறைச்சிருந்தேங்கிற, மலையே நான் மறைச்சிருந்தேன், நீ ஏன் பாக்குற, நீ ஏன் மாறிடு, வேற மாறணும், ஏன் மாறிடு, எதை சிந்தனையோடு இறையடியார்களாக நல்லவர்களாக இல்லையா, ஞானத்தை தேடி பயணியுங்கள், நிச்சயமாக வானம் திறக்கும். ஞானத்தை தேடி பயணியுங்கள், நிச்சயமாக வானம் திறக்கும். அப்போ உங்களுடைய பயணம் வந்து இறை சிந்தனையோடு, அதான் சொன்ன இறை சிந்தனையும் இறை தேடுதலும் உடையவர்களுக்காக இல்லையா. அப்ப அந்த வழியில வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீ இப்ப இருக்கிறத மட்டும் நீ என்ன பண்ற, அனுபவிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, அங்கே இருந்ததில் நான் பார்த்துக்கிறேன், 100% செக்யூரிட்டி. உங்களுடைய அத்தனை கர்மாவையும் இருக்கிறது எல்லாம் இறையால் நிர்மூலப்படுத்தப்படும். ஆதியை உணர்ந்தவனால், ஆதியிலிருந்து வந்தது கர்மா, நாலு வரிய வீட்டில் எழுதி போட்டீங்க, ஆதியிலிருந்து வந்தது கர்மா, ஆரம்பம் இறை அறியும், வரக்கூடியவெல்லாம் பார்க்கணும். நாங்கள் எல்லாம் இறையடியார்களாக இறை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறை தவிர வேறு வழியே இல்லை. ஞான ஒளி உணர்த்து புரியுதா? அப்போ உங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மொத்த கர்மாவையும் என்ன பண்ணிடலாம், டெய்லினால உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டீச்சர் கொடுக்கும் போதே சொல்லுவேன், இப்ப இருக்கிறத மட்டும் நீ பாத்துக்கணும். பட் அங்க ஒரு கிளாஸ் இருக்கும், என்னன்னா இருக்கிறத குறைக்கிறேன்னு சொல்லி இல்லாதது ஏற்கக்கூடாது. நீங்க லோட் என்ன பண்ணும், டவுன்லோட் பண்ணணும், அப்படிதானே, அப்லோட் பண்ணிடக்கூடாது. இப்ப நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், புது புது கர்மா, லாரியில கால்வாசி தான் இருக்குது லோடு, இவன் என்ன பண்றான், ஏத்தி 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 இப்ப லாரிக்கு மேல போயிட்டு எந்த காலத்துல, அப்போ இது அவ்வளவுத்தையும் கொண்டு போய் தான் குறைக்க முடியாது, இங்கு குறைக்க முடியாது. எங்க பண்ணா, ஏன்னா உங்க அக்கௌண்ட்ல டைமிங் லிமிட், உங்களுடைய வெயிட் லிமிட், அதாவது இந்த ஃபாரின் போறவங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்குன்னு சொல்லி என்ன கொடுத்துருப்பான், 20 kg ஃப்ரீ லோடு வந்து 20 kg வச்சுக்கலாம், அப்படிதானே செஞ்சில் சிக்கல கிடையாதோ. ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா 20 kg வந்து ஃப்ரீ, 20க்கு மேல் 20 பணம் கிட்ட தான் கொடுப்போம். 20 போட்டுட்டு நீ பாட்டு வந்துடலாம், அது பாட்டுக்கு போயிடும். 20க்கு மேலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டி அடைந்து அது கார்போல போட்டு அது 2 கழிச்சு 3 கழிச்சு வரலாம் இல்லையா. இவ்வளவு இருக்குது இங்கே அதே மாதிரி தான். உங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ், உங்களுக்குன்னு ஒரு வெயிட் லிமிட், எவ்வளவு கொடுத்துருக்குது, இவ்வளவு கர்மா, இதை வந்து நீ அனுபவி. அதுக்கு என்ன பண்ணா, சப்போர்ட்லாம் நிறைய நீங்க இறை நினைக்கிறது, தெய்வங்கள் நினைக்கிறது, பஞ்சபூதங்கள் நினைக்கிறது, கோள்கள் நினைக்கிறது இல்லையா, எல்லாமே இருக்கிறத மட்டும் ஓட்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்க கணக்கு முடிஞ்சிடும். வேற எதுவுமே உள்ள கொண்டு வரக்கூடாது, அதாங்க அது வரதான் உங்களுக்கு லிமிட். அதுக்கு மேல் வருதுன்னா நீ தான் பொறுப்பு, நீ தான் பாதுகாத்துக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா,
இருந்த 20 கிலோக்கு மேல ஏர்போர்ட்டுக்கு போன பிறகு ஆஃப் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இது நல்ல வாங்கிட்டு போகலாம் வாங்க. இது ஓட்டு தாய்க்கு பிள்ளைக்கு மாமியாருக்கு இவங்க அம்மா அப்பாவுக்கு வாங்கிருக்க நாய்க்கு ஞாபகம் வராது. மாமியார் என்ன போனோம்னா கேட்பாள் ஐஸ் வைக்கிறதுக்காக. குழந்தையா இருந்தா பொண்ணாடி மறந்துடுவான் என்ன ஆகி போச்சு நடந்தவன் சிங்கப்பூர்ல இருக்கும் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். அப்ப நான் இந்தியாவுக்கு வரேன், வரும்போது பர்ச்சேஸ் பண்ணதுக்கு என் கூட ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. சார் நீங்க கம்மன் இல்லை சார், எல்லாம் நாங்க வாங்கி பேக் பண்ணி எல்லாம் தந்துருந்தோம் ஆடினாங்க. ரொம்ப நல்லதா போச்சு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். போய் அப்படி ஒவ்வொரு மாலா மார்க்கெட்டா பார்த்துட்டு பக்கத்துல இருந்தோம் சொல்றான். எனக்கு ஒரு அனுபவம் சொல்லட்டுமான், கார்ல போகும்போது என்ன வேற ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தேன், ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி 2 90 91 அப்புறம் அந்த சுடிதார் மாதிரி அதாங்க இந்த சைனீஸ்லாம் போடுவாங்க மேலே கைத்தா இருந்து ஒரு கீழே இருக்கும் அது ஒரு 2 எண்ணம் எடுத்துட்டாங்க. பொண்ணோட்டி இப்படி இருப்பா, வாழ்க்கையில் நைட்டியே போடுறது இல்லை. 2 மச்சினி சீட்டில் இருந்தா இவர் தலைவர் என்ன விட்டாரு, அதை நடந்துச்சுதான் எடுத்தது வீட்டில் கொண்டு போய் கொண்டாடிட்டு சொன்னா பாரு நான் உனக்கு எடுத்துக்கேன். அவன் நினைச்சான் உனக்குன்னு சொன்னோடனே வாங்கிட்டு ஐயா எனக்கு இதெல்லாம் போட முடியாது அது சின்ன பொண்ணு தானே போடட்டு கொடுத்துருவான், இது அப்படி கை மாறும். இவர் கணக்குல என்ன பண்ணிட்டாரு அதை எடுத்து எல்லாம் வச்சு போட்டு அவன் அங்கெல்லாம் எப்படின்னா முதல்ல கொண்டாடிட்டான், வேற யாரையும் விடுறது இல்லை. பெட்டியை திறந்து என்னெல்லாம் இருக்குன்னு அப்படி அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் பெட்டி திறக்க விழான்னு ஒன்று உண்டு, சொந்தக்காரர்களெல்லாம் கூட்டு உட்கார வச்சு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க புதுசாக போடுறதுலாம். இவரும் அந்த மாதிரி போனதுல என்ன ஆகி போச்சு, ஒரு நைட்டியும் ஒரு சுடிதார் மாதிரி எண்ணையும் மற்றபடி புடவைகள்லாம் இருக்குது. உனக்குன்னு ஆசையாவா எடுத்தேன்னு காட்டணும் அப்படி சொன்னா தானே நம்ம மேல ஒரு ஆசையா வாங்கியிருக்கான்ட்டு அவ வாங்கின உடனே தெரிஞ்சு போச்சு நைட்டி தான் போடுறேன்னா. உனக்கு ஏன் இந்த புத்தி இப்படி வந்தது புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த யாரா எடுத்திருக்கான் இவர் என்ன சொல்றாரு சார், மறந்து போய் நைட்டி கிட்டி வாங்கிடுவாரு சார், நாங்க என்ன கல்யாணமே ஆகலையப்பா இப்ப பின்னாடி சொல்றேன். அதனால இதுவரை நைட்டி நான் வாங்கினதே இல்லை. நம்ம எது செய்யணுமோ அதுதான் செய்யணும் இல்லையா? இப்ப என்னன்னா அந்த ஓவர்லோடு நம்ம அங்கங்க போய் பார்க்கும்போது இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லி நாம எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். அப்புறம் வெயிட் போடும்போது என்ன வந்துடும் சார், உங்க கணக்கு அப்பவே முடிஞ்சு சார், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டோட காஸ்ட் ஆயிடும். கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் 900 ரூபா 1500 ரூபாலாம் வரும் ஒரு கிலோவுக்கு. அந்த ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டும் ஒரு டிஷர்ட்டும் இருக்கும். அதுக்கு எவ்வளோ வெயிட்டு 1200 ரூபா வெயிட்டு. இப்படிலாம் மாற்றது உண்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்க கர்மாவை நீங்க கழிக்கும் போது இந்த புது கர்மாவெல்லாம் உள்ள வந்து இல்லையா இல்லாத கர்மா ஏறும்போது இது ஓவர் வெயிட்டா இருக்கு. இந்த வெயிட்டை நீங்க தான் ஏன்னா உங்களுக்கு குருமார்கள் எதுவரை பண்ண முடியும்னா இந்த மண்ணில் வாழக்கூடியதை சரி செய்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி நீ புதுசா வர்றதை கை வைக்க முடியாது. ஏன்னா இந்த கணக்கு எங்க பார்க்கப்படும்னா வெத்து மண்டலத்துல ஏற்கனவே இருக்கக்கூடியதை வந்து இறை பார்த்துக் கொள்ளும். அங்க இருக்கக்கூடிய கணக்கு இங்க வராது. அப்போ புதுசா ஏறினது வெத்து மண்டலத்துக்கு போகணும் போது நீங்க போயிட்டாலும் ஆகணும். அங்க போன பிறகு அங்க லஞ்ச கஞ்செல்லாம் கொடுக்க முடியாது, ஸ்கேன் கரெக்டா ஓடும். காக்காவா பிறக்கிறதா நிறையா பிறக்கிறதா நாயா பிறக்கிறதா பாம்பா பிறக்கிறதா அங்க யாருமே வர முடியாது. சித்திரபுத்தனும் கிடையாது, யம தர்மனும் கிடையாது, சயின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, இதுக்குத்தான் மகான்கள் சொன்னாங்க தப்பு பண்ணாத தப்பு பண்ணாத பாவம் செய்யாத மனமே நாளை கோபம் செய்யலே நாம கொண்டோடி போவான். என் மேல கொண்டு போயிருவோம் கணக்குக்கு போயிடான். நம்ம உடனேதான் யமன் தூக்கி போயிருவானு எல்லா பேரும் சாகிறதுதான். அவர் எதை சொன்னாருன்னா சிந்திக்க இருப்பது
அவங்க என்ன சொன்னாங்க, உன் கணக்கு அங்க கொண்டு போயிடும், அங்க போய் ஒண்ணுமே நீ பண்ண முடியாது, புரிஞ்சுதா? அப்போ எதுக்கு அற வாழ்க்கை வாழணும், தவறில்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் உள்ள இறக்குமதி. அப்ப இருக்கிற கர்மாவை நீங்க பக்காவா பார்த்துட்டு போடுறது தான் ஒழுக்கம், தவம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு இந்த உலகத்துல கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்ப இதுக்கு அடுத்த கட்டம் வருங்காலத்தை பற்றி. இந்த வருங்காலத்தை பற்றிய சிந்தனை என்பது, இந்த வருங்காலம் என்பது எங்க இருக்கிறதுன்னா, நீ இப்ப வாங்கியிருக்கிய புதுசா வாங்கினது ஏற்கனவே இருக்குது இல்லையா, அந்த ரெண்டு நாள்ல தான் உங்களுக்கு வருங்காலமே வருது, இல்லைன்னா வருங்காலம் கிடையாது, வரும் பிறப்பு. இப்ப உள்ளது வருங்காலம் சொல்லக்கூடாது, ஏன்னா இது உங்களுக்கு என்னச்சுது, 82 72 45 அதுவரை ஓடுற அந்த வருங்காலம் அல்ல, அது நிகழ்வாலம். இந்த பிறவி என்பது உங்களுடைய நிகழ்வாலம், அடுத்த பிறவி என்பதுதான் உங்களுடைய வருங்காலம். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பிறவிதான் உங்க நிகழ்வாலம். இதுல போய் நாளைக்கு நாளை கழிச்சுலாம் கிடையாது, மொத்தமா இப்ப இந்த வருஷம் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா December 31 வரை டெய்லி சேர்த்துருக்கோம், கழிச்சு கழிச்சு போடுறது அவ்வளவுதான். 23 இருக்காது, இருக்குமா? டெய்லி சீட்ல கிழிக்கிறீங்க இல்லையா, அதுல எது வரை இருக்கும், December 31 வரை. அப்போ இது இந்த ஆண்டனுடைய பிரசன்ட். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த டெத்து வர உள்ள நிகழ்வுகள் எல்லாம் பிரசன்ட். நீங்க இதை வருங்காலம் நாளைக்கு நாளைக்குலாம் கணக்கு போடக்கூடாது, இதெல்லாம் நிகழ்காலத்தில் உள்ளது. இந்த உடம்பை கீழே போட்டு இந்த உருவத்தை விட்டு அடுத்த நிலைக்கு மாறுகிறீர்கள் இல்லையா, அதுதான் வருங்காலம், அதுதான் அடுத்தது நாம் சிந்திக்க இருப்பது இது. அதைதான் சொன்னாங்க, மரணம் இல்லாத பெருவாழ்வு வேண்டும், ஏன்னா செத்துட்டேன்னா அடுத்தால் எங்க போறேன்னு தெரியாது. அப்ப நீ சாகாம இருக்கணும், அதுக்கு என்ன வழி, சாகாம இருக்க முடியுமா? முடியும். நீங்க சாகுங்கிறது எதை நினைக்கிறீங்க, இந்த உடம்பு கீழே போடுவதில்லை, எல்லாரும் உடம்பை கீழே போடணும், அடுத்த நிலைக்கு செல்வோம், மீண்டும் மண்ணிற்கு வருவதைத்தான் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த மரணம் அப்படின்னு சொன்னது. மரணம் இருந்தால் பிறப்பு இருக்கும் இல்லையா, அப்ப அடுத்த பிறவி இல்லைனாலும் மரணமே இல்லையே, புரிஞ்சு போச்சு. இந்த ஜென்மாவில் உள்ள மரணத்தை சொல்லவில்லை, அது நிகழ்வாலத்தில் முடிந்து போனது. இனிமேல் வருகிறது மரணத்தை சொன்னார், மரணம் இல்லாத பெருவாழ் வருங்காலத்தில் உள்ளது. நல்ல ஞாபகம், மகான்கள் சொன்னதனுடைய அர்த்தத்தை, அதில் புதைந்திருக்கும் உண்மைகளை நாம் சிந்தித்தாக வேண்டும். இப்ப பாருங்க, இந்த ஜென்மால பிறப்பு இறப்புங்கிறது உண்டு, அதை மாற்றவே முடியாது, அது முடிஞ்சு போச்சு, அது இப்ப உள்ளது. அப்ப உனக்கு மரணம் இல்லாத நிலையை நான் கொண்டு போறேன்னு சொன்னா, இனிமேல் எடுக்கக்கூடிய பிறவிகள், இனிமேல் எடுக்கிற நிலைகள் எல்லாம் உனக்கு மரணம் இல்லாத நிலைன்னா என்னாச்சு, மரணம் கிடையாதுன்னு சொன்னா பிறப்பு கிடையாது இல்லையா, பிறப்பு இருந்தா மரணம் இருக்குமே. அப்ப நீ பிறக்காத நிலைக்கு நான் உனக்கு கொண்டு போறேன்னு சொல்றது தான். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, நம்ம ஆட்சியத்தை போய் பிறப்பு வேண்டாம்னு சொன்னா ஒரு பய ஒத்துக்க மாட்டோம், எவ்வளவு கனவுல வச்சுட்டு இருக்கலாம், அடுத்தாலே பிறக்கணும், அடுத்தாலே வாழணும், இந்த ஓல குடிசையிலேயே வாழ்க்கையை ஒட்டியாச்சு, அடுத்தால இதே ஊர்ல மச்சு வீடு கட்டி மாடியில நின்று சுத்தி பார்க்கணும், காக்காக்கு அமாவாசை சோறு வைக்கணும், இதெல்லாம் கனவா இருக்கும். அவனோட போயிட்டு இனிமேல் பிறக்கவே மாட்டேன், ஒவ்வொரு தடவையும் சாமிட்ட போய் இதானே நான் வேண்டிட்டு இருக்கேன்மா. அதே அவன்கிட்ட இந்த பிறப்பை சொல்லாம நீ சாகவே மாட்டேன், உன சாமியே கிடையாதுன்னு சொல்லாதுங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நாய்க்கு, சாக மாட்டான், சாகாம இருந்தா ஊர் நாளைக்கு போவதா, எல்லாரும் மண்ணிலேயே நினைச்சு பாருங்க. அப்போ சாகு என்பது என்ன ஆகுது, அடுத்த பிறவிக்கு உங்களை கொண்டு போகுது, பிறந்தால் தானே இறப்பது, பிறவி இல்லைன்னு இறப்பு கிடையாது இல்லையா, அப்ப இறப்பு இல்லைன்னு பிறகு கிடையாது தானே. அதைத்தான் அவர்கள் என்ன சொன்னாங்க, மகான்கள் வார்த்தைகள்லாம் மணி மந்திரம் மாதிரி,
நீங்க அறிவுடையவர்களாக ஆய்ந்து பார்ப்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள், நீங்க நேரடி பொருளை தேடினால் அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்காது, உண்மை கிடைக்காது. நேரடி பொருள்ல புரியுதுங்களா? வள்ளலார் என்ன சொல்றாரு, மரணம் இல்லாத பெருவாழ்வு. அப்போ மரணமே இல்லாத உனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கணும்னா பிறவியே இல்லாத வாழ்வு இருந்தால் தானே. ஏன்னா இந்த பிறவியில வந்து மரணத்தை மாற்றுவதற்கோ பிறப்பை மாற்றுவதற்கோ பிறந்தாச்சு, பிறந்ததுக்குள்ளதும் முடிஞ்சு போச்சு. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதான் நான் கேலண்டர் சொன்னேன், இந்த இயர்னு சொல்லுகிற பொழுது டில் டிசம்பர் 31st வரை இந்த இயர்ல இருக்கு. அடுத்த ஆண்டுன்னு சொல்லுகிற பொழுதுதான் அடுத்த, புரியுதா? அப்ப மகான்களுடைய வாசகங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது எப்படி சிந்திக்கணும், அதில் மறைந்திருக்கக்கூடிய தொக்கி இருக்கக்கூடிய உண்மைகளை எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும். அப்பதான் பலன் கிடைக்கும். நீங்க அறமுறையா பாத்தீங்க, உங்க அறிவுக்கு பாத்தீங்கன்னா மகான்கள் மாட்டவே மாட்டாங்க. எந்த மகான் எடுத்துக்கொண்டாலும், மதங்களெல்லாம் தாண்டி பாருங்க, எந்த மகான் எடுத்துக்கொண்டாலும் அறிவுஜீவிகளாக இருந்தால் சித்தர்களாக இருந்தால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த வசனங்கள் எல்லாம் அவர்கள் தரத்தில் இருக்கும். நீங்க உங்க தரத்துல பாத்தீங்கன்னா அது கிடைக்காது. அப்போ அந்த நிலைக்கு, அப்போ மகான்கள்ட்ட, குருமார்கள்ட்ட, சித்தர்கள்ட்ட இருந்து நீங்கள் அருள் பெறணும் என்றால் நீங்க எப்படி வரணும்னு சொன்னா அவர்கள் நிலைக்கு உங்களை மாற்றிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்பதான் கிடைக்கும். நீங்க நான் நானாதான் இருப்பேன், அவர் எனக்கு செய்யணும்னு சொன்னா அவர் செய்வார், என்ன செய்வார், அவர் மனுஷனாதான் இருப்பார். நீங்க தெய்வ நிலைக்கு உங்களை மாற்றுகிற பொழுதுதான் தெய்வாற்றல் கிடைக்கும். என்னை எப்படி காண விரும்புகிறீர்களோ, இதான் நீ மனுஷனா பார்த்தா மனுஷத்தன்மைக்கு கிடைக்கும், நீ தெய்வ நிலையில பார்த்தனா தெய்வத்தன்மை கிடைக்கும். அதுக்கு மேல பார்த்தோ அதுக்கு மேல எந்த லெவல்ல பார்க்கலையா? அப்போ இறையாற்றலை பெற வேண்டும் என்றால் அதுதான் ஒரு வாக்கு இருக்கும், புனிதமா உங்களுடைய தரத்திற்கும் தகுதிக்கு தக்கவாறுமே வளர்ந்துருக்கணும். அப்போ நீ உங்களை மாற்றி பிறக்கணும், நீங்க உங்களை மாற்றணும். நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னா நபர் இல்லையா, அப்படியே தான் இருந்தாலும் அந்த லெவலுக்கு தான் கிடைக்கும். ஒருத்தரும் ஒரு வேலை பார்க்கறான், ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறான், கிளர்க்கா இருக்கிறான். என்னன்னா அவன் ஜஸ்ட் ஒரு பிளஸ் டூவோ இல்ல ஒரு டிகிரியோ முடிச்சிருக்கிறான், அதுக்கு தக்கவாறு ஒரு போஸ்டே, அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு என்ன சம்பளம் உண்டா, இது கிடைக்கும். இப்ப அதை விட்டு அவர் ஹையர் நிலைக்கு போகணும்னா எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணும், குவாலிஃபிகேஷனை அவன் மாற்றணும். ஒரு டிகிரி படிக்கணும், இல்லை ஒரு பிஜி பண்ணணும், இல்லை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். அந்த மாதிரி மாறி போகிற பொழுது என்ன ஆயிரும், அந்த கிளர்க்காக இருந்தால் சூப்பரண்டாக மாறிடுவான், சூப்பரண்டாக இருந்தால் மாறிடுவோம். நிறைய எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் பேங்க்ல வேலை பார்த்தாரு, பேங்க் கிளர்க்கு. அப்போ அவருக்கு உள்ள ஒரு ஆசை இப்படியே வாழ்க்கை தொலைக்கிறதான்னாரு, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினார், பாஸ் பண்ணிட்டார், பெங்களூருக்கு வெளியில் வந்துட்டார். என்ன ஆயிட்டது, டிபார்ட்மெண்ட்டு அட்மின் உள்ள வந்தார், கவர்மெண்ட் அட்மின் உள்ள வந்துட்டார், கலெக்டராக இருந்து டாப்பஸ்ட் போஸ்ட் வரும் இது ரிட்டையர் ஆகிட்டார், பெரிய போஸ்ட்லாம் இருந்தார். ஆனால் பேசிக்காக அவர் உள்ளே போனது என்னன்னா பேங்க்ல தான் வேலை பார்த்தார், பேங்க் கிளர்க். இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அந்த பேங்க் கிளர்க்களுடைய தகுதியை வைத்துக் கொண்டே இருந்தால் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர்களுக்கோ இல்லையா ஒரு அரசினுடைய செயலாளர்கள் நிலைக்கெல்லாம் மாற முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இறையை அடைய வேண்டும் என்றால் மனித நிலையிலிருந்து உங்களை தெய்வ நிலைக்கு மாற்ற வேண்டும். இது நாம் சிந்திக்க இருப்பது, நான் மனிதனாகத்தான் இருப்பேன், இன்னும் மண்ணுக்கு தான் வந்து கொண்டிருக்கிறேன். நர நிலையில் இருந்தால் நரகம் கிடைக்கும் இல்லையா? அவ தெய்வ நிலைக்கு உங்களை மாற்றுகிற பொழுதுதான் பாடம் கிடைக்கும். அப்ப நீங்க எப்படி சிந்திக்கணும், உங்களை நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டும். சாதாரண தொழிலுக்கு ஒருத்தன் போறான், முதல் போய் ஒருவர்கிட்ட சூப்பர்வைசரா இருக்கிறான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல, சாதாரண படிப்பு தான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், மேல் கொண்டு படிக்கிறான், எம்பிஏ முடிக்கிறான்,
அக்கௌண்ட்ஸ் செக்ஷன்ல இதாகுது. இப்போ அதே இன்ஜினியர் பேர் இவன் என்ன ஆயிருதான், ஆடிட்டர் ரேஞ்சு வந்துடும், நிலைமை மாறிடும் இல்லையா. சாதாரணமா டிராமால சினிமால எல்லாம் சும்மா ஏடுபடியா வந்தவர்கள். ஒரு உதாரணத்துக்கு ஓபனா சொல்றேன், எம்எஸ் விஸ்வநாதன் எடுத்துக்கொள்ள, ஆபீஸ் பாயா தான் அந்த அளவுக்கு சங்கீதம் தெரியாது. ஆபீஸ் பாய் டீ வாங்கி கொடுக்கறது போறது அப்படிதான் வச்சிருந்தார். அவர் வேலை என்னன்னா ஆபீஸை நல்லா பெருக்கணும், வரவழைக்கு டீ கொடுக்கணும், அப்புறம் சுப்பையா நாயுடு அவர் தான் மியூசிக் டைரக்டர், அவருடைய ஹார்மோனிய பெட்டியை நல்லா அழகாக தொடச்சி பக்காவாக பழபழன்னு வைக்கணும். இதுதான் பணி சின்ன வயசுல. ஒருவர் ஓடி வந்திருக்கார் பாலக்காட்டுக்கு, இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறார். இதையே லைஃப் லாங் பண்ணியிருந்தா ஒரு மெல்லிசை மன்னர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்க மாட்டார் இல்லையா. இப்போ அவர் தன் தகுதியை உயர்த்துகிறார். அந்த ஆபீஸ் பாயில இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆபீஸ் பாயா தான் இருக்கிறாரு. அவரு சுரம் போடும் போது இவரும் கிட்ட வந்து அந்த கட்டையை எப்படி கை ஓடுது. அப்போ ஒரு நாள் சாப்பிட்டு சும்மா இருக்கும்போது ரெட்டி பார்த்தோன்னே அவரு சுப்பாராவை கூப்பிட்டு, இந்த கை வேண்டா கை திருவிழா போய் இதை வச்சியா சரிகா, இது நோட்ஸு கீழே சொல்லலாம் மேலே சொல்லலாம், அடுத்த அஸ்டன்ஸ் எல்லாம் வருவானு இல்லையா அவனோட அண்ணே சொல்லி கொடுங்க. உட்காந்து ஒரு போட ஆரம்பித்தார் நைட்ல எல்லாம். உள்ள என்ன இருக்குது, விதை இருக்குது, மரம் முளைக்கும், மற்றவங்களுக்கு இது வராது. நீ அதற்கு தகுதி உடையவனாக இருந்தால், நீ அதற்கு உரியவனாக இருந்தால், நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு கிடைத்தே ஆகும். என்னாச்சு, அவர் அதுக்கடி தான் வந்திருக்கிறாரு, ஆனா தெரியாம இருந்தாரு. ஏதோ ஆபீஸ் பாய் நினைச்சாரு. அவருக்கு உணர்த்தப்பட்டது நம்ம இதை விட்டு தாண்டி நம்ம நிலையை அடையணும்னு. இப்ப சொல்லும் போது பத்தி பிடிச்சிட்டார், ஒன்றும் பெருசா கத்துக்கவே இல்லை. அதுக்கு ஒன்னும் சும்மா கேட்கவே வாசி வாசி. அதுக்குள்ள என்ன ஆயிட்டுனா, இதை வாசிக்கும் போதே ராகம் வந்துச்சு. அதுதான் முன்ஜென்ம கர்மம். இளையராஜா மியூசிக் போடும்போதெல்லாம் வந்து அவருக்கு வந்து வெஸ்டர்ன் தான் தெரியும், இந்த நோட்ஸ் தெரியாது. எம்எஸ் விஸ்வநாதன் அதே இதுதான். ஆனால் இவங்கெல்லாம் சூப்பர் டூப்பராக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விழுந்து விழுந்து மியூசிக்கை கற்றுக்குறாங்க. எங்க லண்டனில் சர்டிஃபிகேட் வாங்கணும், உக்ரைனில் வாங்கணும்னு சொல்லி எல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் எதுவுமே கற்றுக்காம இதில் நம்ம வரணும், இதை செய்யணும்னு அந்த ஆர்வம் உள்ளத்துடைய விதையை வந்து வளர விட்டாங்க இல்லையா. அதை தூண்டி விடுகிற பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மீசை போடுறதுக்கு வாய்ப்பு வந்தது பண்ணினாரு. அப்போ அவரும் யார் கூட சேர்ந்த ராமமூர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. ராமமூர்த்தி சங்கீதம் நல்லா தெரியும், ஆனால் டியூன் போடுறதுலாம் இவருக்கு தெரியும். அப்போ இவர் தத்தகத்தில் சொன்னால் அவரும் நோட்ஸில் வாசிப்பார். காம்பினேஷன் சூப்பர் ஆகிட்டு மெல்லிசை மன்னர்கள் அத்தனை பாடல்களும் கேட்டு நிகரம் அழிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது, ஆபீஸ் பாய் தான் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா முடிஞ்சு போச்சுட்டாரு. எத்தனையோ ஆபீஸ் பாய் அப்படி இருக்கிறாங்க இல்லையா. அப்ப அதுக்கு கொடுப்பனையும் இருக்கணும், கொடுப்பனை இருந்தாலும் நாமளும் முயற்சியும் பண்ண வேண்டும். இப்ப நீ இப்படி ஆயிடுவேன்னு சொன்னதுக்கு அப்படியா போது பாத்துக்கலாம் தூங்கினா போ மீதி அதோட முடிஞ்சிடும். ஏன்னா உனக்கு உரைத்தாச்சு. ஆனமாவது கற்பனை இருக்கும் நிஜத்துல, நீ பயிற்சி பண்ணாதான் நிஜத்துல கிடையாது, புரியுதுங்களா. அப்போ தெரிவது பெருசல்ல, தெரிந்ததை பயிற்சியிலேயே போனாதான் முடியும். அப்போ அதுக்கு தான் ஞானத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், குருமார்கள் எல்லாம் முதல்ல உங்களுக்கு சுட்டி காட்டுவார்கள். சுட்டி காட்டி உன் தகுதியை உயர்த்துவதற்கு நீ இப்படி நடக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி பயிற்சி பண்ணணும், இதுதான் உன் வாழ்க்கை, இப்படி பண்ணுன்னு சொல்லும்போது கத்தி பிடிச்சி ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கல, யோகி தான் நோ ஒன் பான் பீட்டு. அந்த தகுதி அடைவது என்பது ரெண்டுகளே இருக்கிறது. ஒன்று வழிகாட்டக்கூடிய குருமார்களும் வேண்டும், நாமளும் அதற்குரிய பயிற்சியும் செய்யணும், அப்பதான் கிடைக்கும். அப்போ சிந்திப்பது சிந்திக்க இருப்பது ஏதேன்னு சொன்னா, இந்த மண் வாழ்க்கையில் நாம் சிந்திக்க இருப்பது, இந்த மண் வாழ்க்கையில் நாம் வாழ்கிற வாழ்க்கை சரியா இருக்கும். எல்லாரும் சரியா தான் இருக்கு நம்ம, சரியா தான் வாழ்ந்துருக்கோம், தப்பான யாரும் வாழ்வோமா இல்லையா. ஆனால்
தப்பையே சரி என்று சொல்கிற நிலைதான் இன்று இருக்கின்றது என்பதுதான் இன்றைய சிந்தனை. எந்த எடுத்தாலும் அத்தனையும் தவறுதான். அப்போ தலையில் இருக்கிறது எல்லாத்துலயும் ஒண்ணு ரெண்டும் கிடையாது. உட்கார்ந்து பேசினா ஒன் டு ஒன் உட்கார்ந்தீங்கன்னா டப்பு 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 டப்புன்னு அவ்வளோதையும் உழைச்சிடலாம். எல்லாமே தப்பு. ஈவன் தோ யுவர் பேரண்ட்ஸ் ஆல்சோ அவங்க பெற்றவங்களே கிடையாது, பெற்று தந்தவர்கள் அவங்களுக்கே தெரியாத இப்படி ஒரு பிள்ளை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த நாய் என் வயிற்றுல வந்தது, அம்மா போகிறதுக்கு தோசை நேரம் இது எனக்கு வந்து என்ன வாய் பேசுறது, நான் பேசுற நாய் எங்க அம்மா பேசுறா என் பாட்டி பேசுற இது எங்க இருந்து தான் குடிச்சிட்டு வந்ததோ ஆய் போச்சா அப்ப அவ பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாளா, சொல்லிட்டாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்துல நீங்க எதெல்லாம் சரி 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 நினைச்சிட்டு இருக்கீங்களோ மண்ணு இல்ல அத்தனை. ஏனென்றால் இந்த வாழ்க்கை பொய்யில் கட்டப்பட்டது, பொய்த்துவிடும். அப்போ உண்மையை தேடுங்கள். நாம் சிந்திக்க இருப்பது உண்மையை. அப்போ அந்த உண்மையை இறை மூலமாக மட்டும்தான் தரும். யூ மஸ்ட் சீக் தி காட். இப்போ காடுலேயும் பிரச்சனை இருக்கு. எந்த காடு? அவன் லாடுங்கிறான், இவன் காடுங்கிறான், இவன் ஓடுங்கிறான். ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சிவன் கடவுளா, சுப்பிரமணியன் கடவுளா, விஷ்ணு கடவுளா, நாராயண கடவுளா, இயேசு கடவுளா, அல்லாஹ் கடவுள், எப்பா சொல்ல முடியாத பேருக்கு எது கடவுள்? பொய்யாயிச்சா? ஒன்று ஒன்றாக இருந்தால் உண்மை, ஒன்று இரண்டானால் பொய். அப்போ ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பொய் தான். அப்போ எது உண்மை? வா பக்கத்தில் வா, காதல் சொல்றத கேளு. நான் சொல்ற தப்புனா வாய் நல்ல சொல்றேன், இல்லை வாய்ப்பு காதல வாங்க. செல்வத்துள் செல்வம் அறிவிலையா கண்ணை புத்திக்க கிழங்கு முடிஞ்சு போச்சு. அப்படியே போய் 5000 வருஷம் இருந்தாங்கன்னா நேரம் இருப்பான் பரமண்டலத்துக்கு போயிருவோம். அப்போ பரணி யாருன்னு கேட்டா வாய்ப்பு சொல்ல யாரும் சொல்ல முடியாது. இதுவரை நடந்த நிகழ்வு இப்படி தான், ஒரு பயிலுக்கு ரகசியம் தெரியாது. ஏன்னா செத்தவன் சொல்றது இல்லையே, அப்பதானே சாவு தெரியும். அப்போ சொல்லி தெரியவெல்லாம் யாரு? வீணா போனவங்க, பொய் சொல்றவங்க. இதைத்தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லை. அப்போ நாம சிந்திக்க இருப்பது கண்டதையா வென்றதையா? சொன்னவன் பார்த்தது இல்லை, பார்த்தவன் சொல்லலைன்னா அப்ப எதை போறது? இங்கேதான் ஒவ்வொருவரும் தனக்குரிய வாழ்க்கை எது என்ற கேள்வி எழுப்பினீர்கள் என்றால், நான் யார், எதற்காக பிறந்தேன், என் வாழ்க்கை எது என்கிற கொஸ்டினை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு யார் வேணா பதில் சொல்வதற்கு ஒரு குரு வேண்டும். குரு கிடைத்தால் உங்கள் தேடுதல் அது. குரு கிடைக்கும் வரையே தேடுதல் என்பது குரு கிடைக்கும் வரை. ஸோ நாம் சிந்திக்க இருப்பது நமக்குரிய குருவை பெறுகிற வரை. பெற்ற பிறகு சிந்திக்க இருப்பது எது? நாம் குரு சொன்னதை நடத்துவதற்கு என்கின்ற வண்ணத்தில் வைத்துக் கொண்டு இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.